இயேசுவே, உத்தரகாண்ட் சில்கியாரா அந்த சுரங்கப்பாதையில் மாட்டிக்கொண்ட 41 தொழிலாளர்களும் பத்திரமாக மீட்டெடுத்து அவர்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து விடும் ஆண்டவரே. அவர்கள் வெளிவர வேண்டும், நன்முறையில் பாதுகாப்போடு அந்த சுரங்கப்பாதையிலிருந்து வெளிவர வேண்டும். அதற்கு தேவையான அவர்கள் உள்ளத்தை வலுப்படுத்தும். எந்த ஒரு விதமான அச்சுறுத்தல்களும் அவர்கள் உள்ளத்தில் இயலாமல் நம்பிக்கை என்பது அவர்கள் உள்ளத்தில் ஆணிவேராக பதியச் செய்திருக்கும். கடவுள் நம்மை மீட்டெடுப்பார். இந்த பூமியில் மீண்டும் நாம் பிறந்தது போல் இந்த சுரங்கப்பாதையிலிருந்து வெளிவருவோம். நாம் 41 பேரும் இந்த உலகத்திற்கு மீண்டும் புதிதாக பிறந்தவர்களாக வெளிவருவோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்தில் வேரூன்றிச் செல்கிறான். அவர்களை வெளியெடுக்க போராடும் அந்த வீரர்களை, வெளியில் நின்று போராடும் அந்த வீரர்களை, அந்த பணியாளர்களின் உள்ளத்தை சீர்படுத்தும். அவர்கள் எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் உள்ளம் சறுக்குற்று போகாது. நம்மால் இவர்களை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்களும் பேரூன்றிச் செய்திருந்தோம். அவர்களை வெளியில் எடுக்க போராடும் அவர்களுக்கு நல்லதொரு ஞானத்தை தாரும். அவர்கள் எந்த முறையில் செய்தால் பாதுகாப்பு, எந்த முறையில் செய்தால் பாதுகாப்பு இன்மை என்பதை நன்கு தெரிந்து அவர்கள் 41 பேரை நல்ல முறையில் மீட்டெடுக்க அவர்களுக்கு நல்லதும் ஞானத்தை தாரும். இதனிடையில் இயற்கை பேரிடர் ஏதும் வராதவர்கள் பாதுகாத்திலும் அங்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த பருவநிலையை மாற்றக்கூடிய நீரை, பருவநிலையை, சீரான பருவநிலையை கொடுத்து அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் நன்முறையில் பாதுகாப்போடு வெளிவந்து அவர்களை காண காத்திருக்கும் ஏனைய மக்கள் முன்னும் அவர்கள் உற்றார் உறவினர் முன்னும் அவர்களை பாதுகாப்போடு அழைத்து வரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஆன்ம பலனை தந்து அவர்கள் எத்துன்பத்திலும் நம்மால் மீண்டு எழ முடியும், நம்மை படைத்தவர் பாதுகாப்பர் என்ற நம்பிக்கையில் வேரூன்ற அவர்களை வழிநடத்தும். ஆமன்.